வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இன்றைய ஸ்ரீ டிவியின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே மியான்மர் பயணம். ஜனாதிபதிக்கும் மன்மோகன் சிங்கிற்கும் இடையிலான சந்திப்புக்கு கருணாநிதி கண்டனம். 25வது ஜெனிவா கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம். அமெரிக்கா பிரேரணை இலங்கைக்கு அழுத்தத்தை கொடுக்கும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்பிக்கை. 86வது ஒஸ்கார் விருதுகள் அறிவிப்பு. இந்தியாவுடனான போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மியான்மருக்கான விஜயத்தினை மேற்கொண்டு இன்று முற்பகல் 10:40 மணியளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து விசேட விமானம் மூலம் புறப்பட்டு சென்றார். மியான்மரில் நாளை ஆரம்பமாக உள்ள 3வது பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மியான்மருக்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார். வங்காள விரிகுடாவிற்கு அருகிலுள்ள நாடுகளின் பொருளாதார நட்புறவுகளை வளர்க்கும் நோக்கத்தோடு இந்த மாநாடு இடம்பெறுகின்றது. இந்த மாநாட்டில் மியான்மர், பங்களாதேஷ், இந்தியா, தாய்லாந்து, பூட்டான், நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாளைய தினம் இந்த மாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார். இலங்கை ஜனாதிபதியை இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் சந்தித்து பேசுகின்றார் என்ற செய்தி தமிழர்களையும் தமிழகத்தையும் புறக்கணிக்கும் செயலாகும். காங்கிரசும் மத்திய அரசும் ஏன்தான் இப்படியெல்லாம் செய்கின்றார்களோ புரியவில்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். மியான்மருக்கு சென்றுள்ள ஜனாதிபதி அங்கு இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குடன் சந்திப்பொன்றை மேற்கொள்ள உள்ளார். இது தொடர்பாக கருணாநிதி ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, இலங்கையில் நடந்தது போர்க்குற்றங்கள் தான், அது குறித்து சுதந்திரமான சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு தமிழனும் கேட்கிறான். இந்த நேரத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் இலங்கை ஜனாதிபதியை சந்தித்து பேசுகிறார் என்பது தமிழர்களையும் தமிழகத்தையும் புறக்கணிக்கும் செயலாகும். மத்திய அரசும் காங்கிரஸ் கட்சியும் ஏன்தான் இப்படியெல்லாம் செய்கிறார்களோ என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் 25வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் இன்று காலை ஆரம்பமானது. இந்த கூட்டத்தொடர் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. ஜெனீவா நேரப்படி இன்று முற்பகல் 9 மணிக்கு ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் தலைமையில் இம்முறை கூட்டத்தொடர் ஆரம்பமானது. கூட்டத்தொடரின் ஆரம்ப நிகழ்வில் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை ஆகியோர் ஆரம்ப உரையினை நிகழ்த்தினர். மார்ச் 25ஆம் தேதி இலங்கை விவகாரம் தொடர்பில் ஜெனீவாவில் மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை உரையாற்ற உள்ளதுடன் விசேட அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பிக்க உள்ளார். இலங்கையின் நல்லிணக்க மேம்பாடுகள் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை முன்வைக்க உள்ள அறிக்கை குறித்து இந்த கூட்டத்தொடரின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளது. மேலும் எதிர்வரும் புதன்கிழமை மனித உரிமை பேரவையின் அமைச்சர் பீரிஸ் உரையாற்றுவதற்கு முன்னர் அமைச்சர் தலைமையிலான இலங்கை தூதுக்குழுவினர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளையை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் எத்தகைய பிரேரணையையும் எதிர்கொள்வதற்கு ஏற்ற வகையில் இலங்கை அரசாங்கம் முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாக ஜனாதிபதியின் பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்தார். இடைவெளிகளின் பின்னர் மீண்டும் உள்நாட்டு செய்திகள் இடம்பெறும்.